ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு துப்பாக்கி சூடு சம்பவம் நிகழ்ந்தது சென்னை மருத்துவமனையில் இருந்தபடி மக்கள் திலகம் எம்ஜிஆர் தனது தொண்டர்களுக்காக கொடுத்த அறிக்கை பேரன்பு கொண்டோரே பெரியோரே பெற்ற தாய்மார்களே நல்லிண்சிங்களை எனக்கு எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட விபத்து குறித்து கண்ணீரோடும் கவலையோடும் கடிதம் எழுதியவர்களுக்கும் நேரில் சந்தித்து சென்றவர்களுக்கும் என் நினைவை நெஞ்சிலே நிறுத்தி நான் நலம் பெற இயற்கையை வேண்டிக் கொண்டிருக்கும் என் உடன் பிறப்புகளுக்கும் நான் தலை வணங்குகிறேன் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஆணையை ஏற்று பரங்கிமலை தொகுதியில் சட்டமன்ற வேட்பாளனாக போட்டியிட முடிவு செய்த உடனேயே தொகுதிக்கு சில முறை வந்தேன் சில பகுதிகளுக்கு வந்தேன் உங்களில் பலரை சந்தித்தேன் அங்கெல்லாம் எனக்கு கிடைத்த மாபெரும் வரவேற்பையும் மறக்க முடியாத பாராட்டையும் கண்டு என் கண்கள் மகிழ்ச்சியில் கலங்கின மகனே என்று ஆற தழுவிய தாய்மார்களிடம் என் தாயின் பாசத்தையும் பரிவையும் கண்டேன் நான் தாயை விடவில்லை எனக்கு லட்சோபலட்சம் தாய்மார்கள் இந்த நாட்டில் உண்டு என்று பெருமிதத்துடன் எண்ணி சிரித்தேன் சிரித்த முகத்தோடு என்னை வரவேற்ற பெரியவர்களுடன் என் சகோதரர்களுடன் உறவாடி கழித்தேன் குச்சி வீடுதான் கிழிந்த பாய்தான் ஆனால் அங்கே நான் கால்நீட்டி அமர்ந்து களையத்திலே மோர் வாங்கி குடித்தபோது என் தாயே உன் மகனுக்கு என்றைக்கும் இந்த பாக்கியத்தை கொடு என்று மௌனமாக நான் வணங்கும் தெய்வத்தை வேண்டினேன் ஒரு மனிதனுக்கு பொன் எதற்கு பொருள் எதற்கு எங்களை சேர்ந்தவன் என்று மக்கள் மதிக்க வேண்டும் அந்த மக்களோடு மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் அவ்வளவுதான் இந்த எண்ணத்தோடு உங்களை மேலும் மேலும் சந்திக்க துடித்தேன் ஆனால் அவ்விதம் உங்களை சந்தித்து என்னை ஆதரியுங்கள் வாக்களியுங்கள் என்று கேட்டுவிட்டு வந்த ஒரு நாள் நடந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும் அது பற்றி வழக்கு மன்றத்திலே விசாரணை நடக்க இருக்கின்ற காரணத்தால் அது குறித்து நான் எதுவுமே சொல்லக்கூடாது எனக்கு எந்த ஆபத்தும் வராது நீங்கள் என் மேல் வைத்திருக்கும் ஈடு இணையற்ற அன்பு எத்தகைய ஆபத்தையும் விரட்டி அடித்துவிடும் மலையாக வரும் பகையையும் பணியாக மாற்றும் மகத்தான சக்தி படைத்தது அந்த பாச பிணைப்பு கழுத்திலே கட்டோட மருத்துவமனையில் படுத்திருக்கும் நான் நெஞ்சில் அந்த ஒரே நம்பிக்கையோடுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நான் தேர்தலில் நிற்க மாட்டேன் என்று பலர் செய்தி பரப்பினார்கள் வாழ்க்கையில் எதிர்நீச்சலிட்டே பழக்கப்பட்டவன் நான் இந்த ஆபத்தைக் கண்டு அஞ்சி ஓடிவிடுவேன் என்று தவறாக கணக்கு போட்டுவிட்டார்கள் நான் நிச்சயமாக பின்வாங்க மாட்டேன் கடைசி வரை கண்மூடும் வரை என்னால் இயன்ற தொண்டினை நான் வாழும் சமுதாயத்திற்கு என்னை வளர்த்த மக்களுக்கு செய்து தீர வேண்டும் என்ற வைராக்கியம் கொண்ட நான் தேர்தலிலிருந்து பின்வாங்கவே மாட்டேன் இதோ உங்களிடம் வந்திருக்கின்றேன் உங்கள் விலைமதிப்பில்லா வாக்குகளை கேட்டு வந்திருக்கிறேன் உற்சாகத்தோடு என்னை தொண்டு செய்ய அனுமதியுங்கள் என்று கேட்டு வந்திருக்கின்றேன் எனதருமை நண்பர்களே உங்கள் ஒவ்வொருவரையும் நானே நேரில் சந்திக்க வேண்டியவன் ஆனால் இருவார ஓய்வு நிச்சயம் தேவை அசைவோ பேசவோ கூடாது என்பது மருத்துவர்களின் கட்டளையாயிற்றே என்ன செய்வது ஆகவே நல்லாட்சி காண துடிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பால் நம்பிக்கை வைத்து எனக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் கழகத்திற்கு நீங்கள் வாக்களித்தால் அதன் உழைப்பிற்கு நீங்கள் வாக்களிப்பதாக பொருள் உண்மையான தொண்டுக்கு நாகரிகமான அரசியலுக்கு உங்கள் நலனில் அக்கறை கொண்ட உங்களோடு நெருங்கி பழகும் உங்களவருக்கு ஏன் உங்களின் வளமான எதிர்காலத்திற்கு வாக்களிக்கிறீர்கள் என்றுதான் பொருள் இருபது ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சி ஆண்டுவிட்டது கண்ட பலன் கண்ணீர்தான் காலமெல்லாம் வறுமைதான் ஆகவே ஒரே ஒரு முறை ஆட்சியை மாற்றி பார்க்கலாம் புதியவர்களிடம் நாட்டை ஒப்படைத்து புதுமைகளை எதிர்பார்க்கலாம் என்ற நம்பிக்கையுடன் வாக்களியுங்கள் என்னை பொறுத்தவரை உடல்நிலை குணமடைந்ததும் உங்களை சந்திப்பேன் தொய்வற்றா தொடர்பு கொள்வேன் சர்க்காரின் துணையோடும் வழக்கம்போல் என் சொந்த முயற்சியோடும் உங்களுக்கு தொண்டு செய்வேன் என் சக்திக்குரிய அளவில் குறைகளை நீக்க பாடுபடுவேன் என்று உறுதி கூறுகிறேன் நான் நேரில் வரவில்லையே என்று கருத வேண்டாம் நான் எங்கிருந்தாலும் உங்களோடு இருப்பவன் உங்கள் இதயத்திலே வாழ்பவன் உங்கள் வளர்ச்சிக்கு பாடுபடுபவன் உங்களோடு நெருக்கமான தொடர்பு கொண்டவன் உங்களை என் குடும்பத்தை சேர்ந்தவர்களாக கருதுபவன் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக இணைந்து விட்டவன் ஆகவே என்னையும் என்னுடன் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதிக்கு பாராளுமன்ற வேட்பாளராக போட்டியிடும் திரு பி வி சிவசங்கரன் எம்பி அவர்களையும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து ஆதரிக்க வேண்டுமென சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி வேண்டுகிறேன் இப்படிக்கு அன்பன் எம் ராமச்சந்திரன்